கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தொடர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்ள இந்த ஒரு வேத வகுப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினத்திலும் ஒரு பாடத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த ஒரு கூடுகைக்கு ஆரம்பமாக நம்முடைய சகோதரர் வில்சன் அவர்களிருந்து ஆரம்ப ஜபத்தில் வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை எந்நேரமும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கொருவருக்கே சதாக்காலம் துதிகன மகிமை ஆவியும் எடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவை ஒரு விசை, நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களையும் மீறுதல்களையும் தயவாக இரக்கமாக மன்னித்து கர்த்தாவை இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையை கேட்க நீர் எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி அப்பா. கர்த்தாவை உங்களுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள அதற்கேற்ற ஞானத்தை தந்து வழிநடத்துங்க. உங்களுடைய வார்த்தைகள் மூலியமாக நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு போதித்து அந்த வழிகளில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கூட்டத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய திவ்ய பிரசன்னத்தினாலே நிறைத்து உங்களை வழிநடத்துங்க. இவையாவையும் அன்பின் ஆண்டவரும் உலக இரட்சகருமான கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஒரு விண்ணப்பத்தை உங்களிடத்தில் எழுகிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமீன். இந்த வேளையிலும் சத்திய வேத பாடத்தில் வழிநடத்தும்படியாக அன்புக்குரிய சகோதரர் பிரதீப் லாரன்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. எந்த தலைப்பின் கீழாக சத்தியங்களை பார்த்துட்ருக்கோம் சரி பார்த்தீங்கன்னா, ஜபத்தின் சட்டம் அப்படின்ற தலைப்பின் கீழாக கடந்த ரெண்டு வகுப்புகளாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கான பதிலில் ஒரு சட்டத்தை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கவனிக்க போகிறோம். கடைசியாக நம்ம ஜபத்தினுடைய சட்டங்களை கவனிக்கும் போது ஒரு சில முக்கியமான அடிப்படையான சட்டங்களை குறித்து நம்ம பார்த்துருந்தோம். என்ன பார்த்துருந்தோம்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, யாருக்கிட்ட ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, பிதாவாகிய யாவே தேவன்கிட்ட தான் ஜபிக்கணுன்றத இங்கே சட்டம் சொல்லி காமிச்சிருந்த புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி யார் மூலமாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் ஜபிக்கணுன்ற ஒரு காரியத்தை கூட நம்முடைய ஆண்டவர் சொல்லி காமிச்சாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜபங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. எல்லாத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா, ஜபம்னா என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது நாம் தேவனோடு உரையாடுவது, அதாவது நம்முடைய விண்ணப்பங்களை, உணர்வுகளை, எண்ணங்களை, தேவைகளை நம்ம தேவன்கிட்ட நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாக தெரியப்படுத்தக்கூடிய ஒரு காரியன்றதை வசனத்தின் மூலமாக நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா. அப்படி பண்ணும்போது இப்படி ஏறெடுக்கக்கூடிய அந்த விண்ணப்பமாகிய அந்த உணர்வாகிய எண்ணங்களாகிய ஜபம் எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது சுத்த இருதயத்தோடு இருக்கணுன்ற ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சோம். அப்படி சுத்த இருதயத்தோடு நம்முடைய எண்ணங்கள் தேவன்கிட்ட போய் சேரும்போது அதற்கு கட்டாயமாக பிதாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக பதில் கொடுப்பான ஒரு காரியத்தை கூட இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். அப்போது இந்த ஜபங்கள் எப்படி ஏறெடுக்கணும்னு சொல்லி கவனிக்கும் போது சுத்த இருதயத்தோட முழங்கால் படியிட்டு, முழங்கால் படியிட்டுன்னு சொல்லி காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையில் அர்த்தங்கள் எடுத்துக்க முடியுன்ற ஒரு காரியத்தை நாம் புரிஞ்சிருக்கணும்னு சொல்லி கவனிக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா, சொல்லர்த்தமாகவே அப்போஸ் நாங்கள் பவுல் பார்த்தீங்கன்னா முழங்கால் படியிட்டு அந்த கடற்கரையில் ஜபிச்சார்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஒரு தாழ்மையை அவர் எப்போ கற்றுக்கிட்டார், யார்கிட்ட கற்றுக்கிட்டார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே கார்டனில் அவர் ஜபிக்கும் போது அங்கே நடந்த சம்பவங்கள் மூலமாக அவர் கற்றுக்கிட்டார்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இன்னொரு வகையில் கவனிக்கும் போது இந்த முழங்கால் படியிட்டுன்னு சொல்லி கவனிக்கும் போது நம்முடைய தாழ்மையை நம்ம எந்த அளவுக்கு பிதாகிய தேவன்கிட்ட ஹம்பிள்னஸ், அதாவது தாழ்மையை காமிச்சு நம்முடைய விண்ணப்பங்களை எடுக்கின்ற ஒரு காரியத்தை கூட அதை அடையாளப்படுத்துகின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஏறெடுக்கக்கூடிய ஜபம், அதாவது சுத்த இருதயத்தோடு தாழ்மையோடு இடைவிடாமல் சோர்வில்லாமல் நம்முடைய இருதயம் நம்முடைய பாவங்களை தவறுகளை ரியலைஸ் பண்ணி அந்த எண்ணங்களை ஜபத்தை கொண்டு போய் தேவன்ட சேர்க்கின்ற ஒரு காரியத்தை கூட பார்த்தோம் இல்லையா. எப்படி ஒரு ஆயக்காரனும் ஒரு பரிசேயனும் வந்து அங்கே ஜபம் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ரியலைசேஷன் ஹார்ட்டை வந்து அந்த ஆயக்காரன் வெளிப்படுத்தி காமிச்சுனான ஒரு காரியத்தை கூட நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி ஏறக்கூடிய ஜபத்தில் நாம் பிதாகிய தேவன்கிட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன கேட்க வேண்டும் அப்படின்ற முக்கியமான ஒரு கேள்விக்கு தான் இன்றைய நாளில் சட்டங்களை நம்ம கொஞ்சம் வந்து கூர்ந்து கவனிக்க போகிறோம் சரி பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஜபத்தில் நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க,
அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகபட்சமான வேதத்தினுடைய சட்டங்களுக்கு மீறின சில எண்ணங்களை பார்த்தீங்கன்னா ஜனங்கள் மத்தியில் கொண்டு போகப்படுகின்றதுன்ற உண்மையை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் சொல்லி பார்க்குறோம். அதனால் பார்த்தீங்கன்னா அநேகர் வந்து தன்னுடைய சுய விருப்பத்துக்கேற்ற நிறைய தேவைகள் இருக்குது. எல்லா தேவைகளும் பார்த்தீங்கன்னா தேவன்கிட்ட கேட்குறாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். எதுவுமே அவர் கேட்க வரான்னு சொல்லலை, ஆனால் சட்டத்தை சரியாக புரிஞ்சுக்கணுன்றது தான் அவர் சொல்ல விரும்புகிறான்னு சொல்லி கவனிக்கிறோம் இல்லையா. அப்போது நம்முடைய பிதாகி தேவன் அவர் நம்மக்கிட்ட ரொம்ப அதிகமான ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறார். என்ன விருப்பத்தை தெரிவிக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் உண்டாக்குன நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த விருப்பத்தை நம்மகிட்ட சொல்லி காமிச்சிருக்கார். நல்லா கவனிங்க, என்ன விருப்பம்னு சொல்லி கவனிக்கும் போது ஜெபத்தில் நீங்கள் இதை கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சில அருமையான உண்மைகளை நம்முடைய வேதாமத்துக்குள்ள சட்டங்களாக எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். நல்லா கவனிச்சு அன்புக்குரிய சகோதர சோதரிகளே, ஜெபத்தில் நம்ம என்ன கேட்கணுன்றத இப்போ நமக்கு சொல்ல போகிறோம்னு சொல்லி கவனிக்கிறோம். படிக்கலாம் ஒரு சில வசனங்கள், மத்தேயு 7:11. மத்தேயு 7:11 ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. பார்த்தீங்களா, தம் கிட்ட யார் யாரெல்லாம் வேண்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மையான காரியங்களை கொடுப்பது அதிக நிச்சயம் சொல்றார். அப்போ அந்த வார்த்தையை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நிச்சயமாக, அதாவது 100% தேவனாகி கர்த்தர் கொடுக்கறன்னு சொல்றார். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய எண்ணங்களை விருப்பங்களை தேவன்கிட்ட கொண்டு சேர்க்கும் போது அதில் என்ன பண்ணுறாருன்னா நன்மையான காரியங்களை நிச்சயமாக கொடுக்குறேன்னு சொல்கிறார். அது என்ன நன்மையான காரியங்கள், அங்கே தான் முக்கியமான சட்டத்தை நம்ம கவனிக்கணும். பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல இப்போ நாம் பார்த்த வசனம் அந்த வார்த்தை ஒரு பிளாங்க் செக் மாதிரி கையில், இதை யார் வேணாலும் தங்களுடைய இஷ்டத்துக்கு ஏற்றபடி என்ன பண்ணனா ஃபில்அப் பண்ணிக்கலாம். எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஆனால் எது நன்மையான காரியன்றத லூக்கா எழுதின சுவிசேஷன் மூலமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாகிய தேவனுடைய விருப்பத்தை சொல்லி காமிச்சிருக்காரு. அந்த வசனத்தை கவனிக்கும் போது நாம் ஜபத்தில் இதுதான் கேட்கணுன்ற ஒரு சட்டத்தை உறுதிப்படுத்தி காமிக்கிறான்ற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க போறோம். படிக்கலாமா, லூக்கால 11:13. லூக்கா 11:13 பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா என்றார். பாத்தீங்களா, இந்த சட்டத்தை கவனிக்கும் போது ஜபத்துல நாம கேட்கக்கூடிய காரியங்கள், அதாவது நன்மையான காரியங்களை பிதாகிய தேவன் தருகின்றேன் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக சொன்னார். அப்போ அந்த நன்மையான காரியங்கள் என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட், தேவனுடைய வல்லமையை நீங்க கேளுங்க. அந்த வல்லமை நமக்கு வந்து எல்லா வகையிலுமே இந்த பூமியில பிரயோஜனப்படும். அதுதான் நன்மையான காரியம் சொல்லக்கூடிய சட்டத்தை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலமாக தெளிவுபடுத்திட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் சில சட்டங்கள் தெளிவா இருக்குது, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா ஏன் பரிசுத்த ஆவிய பிதாகிய தேவன் ஜெபத்துல கேளுங்க நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி சொன்னார்னு சரி பார்த்தீங்கன்னா அதுல ஆச்சரியமான சில உண்மைகள் இருக்குது. சில விஷயங்களை படிக்கலாமா பாருங்க. 1 Corinthians 2:10. 1 Corinthians 2:10 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். பாத்தீங்களா, அப்போ தேவனுடைய வல்லமை பரிசுத்தாவி தேவனுடைய ஆழங்களை, டெப்த்ஸ் ஆஃப் காட்ன்னு இருக்கும் இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா, அப்போ தேவனுடைய ஆழங்களை, தேவனுடைய ஞானங்களை ரொம்ப தெளிவாக அது விளக்கி காமிக்கும், நமக்கு புரிய வைக்கும் சொல்லக்கூடிய உண்மைகளை சொல்லி காமிச்சிருக்கார். அப்போ நாம் வளர வேண்டியது பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனை அறிகின்ற அறிவிலையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அறிகின்ற அறிவிலும் வளர வேண்டியது முக்கியமான ஒரு கடமைன்னு சொல்லி காமிக்கிறார். அதனால தான் பரிசுத்தாவி நீங்கள் கேளுங்கின்ற உண்மையை சட்டத்தை நமக்கு சொல்லி காமிச்சான்ற விஷயத்தை படிச்சிருக்கோம் சரி பார்க்கறோம் இல்லையா. இன்னொரு வசனம் படிக்கலாமா பாருங்க, அப்போஸ்தலர் 1:8. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார்.
பார்த்தீங்களா, ஏன் நம்ம கிட்ட பரிசுத்த ஆவி வந்து ஜெபத்துல கேளுங்கன்னு சொல்லி, அதாவது நன்மையான காரியங்களை கேளுங்கன்னு சொல்லி சொன்னாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவி மூலமாக தான் நாம வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இந்த பூமியில ஒரு மிகப்பெரிய சாட்சியாக வாழ முடியும். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்த முடியுன்ற உண்மையும் சொல்லி காமிச்சார். அப்போ நமக்கு ஹோலி ஸ்பிரிட் எந்த வகையில முக்கியன்ற ஒரு காரியத்தை கூட சொல்லி காமிக்கிறார். அப்ப முதல் வகை பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவி தேவனுடைய ஆழங்களை நமக்கு புரிய வைக்கும் சொல்லக்கூடிய சட்டத்தை சொல்லி காமிச்சாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக ஒரு மிகப்பெரிய சாட்சியாக வாழ முடியும் சொல்லி காமிச்சான் சரி பார்க்கிறோம். மூன்றாவது படிக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி காமிக்கிறார். படிக்கலாமா? யோவான் 16:13. யோவான் 16:13, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். பாத்தீங்களா, அப்போ ஜெபத்துல தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்தாவிய நாம கேட்கும் போது கட்டாயமா இருதய சுத்தம் இருக்கும் போது தேவன் நமக்கு பரிசுத்தாவி கொடுக்கிறாரு. அப்படி கிடைக்கப்பட்ட பரிசுத்தாவின் மூலமாக நமக்கு என்ன தெரிய வரும் சொல்லி பாத்தீங்கன்னா, சகல சத்தியத்திலும் நம்மளை பரிசுத்தாவி வழிநடத்தும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். இப்படி சகல சத்தியத்திலும் வழிநடத்தும் போது நாம் ஒரு மிகப்பெரிய சாட்சியா இருந்து தேவனுடைய ஆழங்களை புரிந்து கொண்டு தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுன்ற ஒரு விஷயத்தை கூட சொல்லி காமிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் சில தேவைகள் இருக்குது. ஏன் பரிசுத்தாவை கேட்க சொன்னார்னா, இன்னும் ரொம்ப அருமையான வாசனம் படிக்கலாம் பாருங்க. யோவான் 16:9 படிங்க. யோவான் 16:9 முதல், அவர்கள் என்னை விசுவாசாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாயத் தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பாத்தீங்களா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு ரொம்ப அடிப்படையான தேவைப்படக்கூடிய அந்த நாலேஜ் இருக்கு பாத்தீங்களா, எதை பத்தினது? பாவத்தை பற்றி, அப்புறமா நீதியை குறித்து, அப்புறமா நியாயத்தீர்ப்பு குறித்து. அப்போ இந்த எல்லா அறிவையும் நமக்கு தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்தாவின் மூலமாக நிச்சயமா கொடுக்குறேன்னு சொல்றார். அப்போ நம்ம ஜெபத்துல கேட்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, தேவனே உம்முடைய வல்லமையாகிய பரிசுத்தாவை கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது அந்த வல்லமையை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா பாத்தீங்கன்னா பிதாகிய தேவன் கொடுப்பேன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. படிக்கலாமா பாருங்க, தீத்து 3:7. தீத்து 3:7, அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழுந்தருளினார். பாத்தீங்களா, அப்போ பரிசுத்த ஆவியை கேளுங்கன்னு சொன்னாரு. அந்த பரிசுத்த ஆவியை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம கொடுக்கறன்னு சொல்லக்கூடிய உண்மையும் இங்க சொல்லி காமிச்சிருக்காரு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபத்துல கேட்க வேண்டிய ரொம்ப முக்கியமான அடிப்படையான ஒன்னே ஒன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள், கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி காமிச்சார். அப்படி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய ஆழங்கள் புரிய வரும். நாம நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக இந்த பூமியில சாட்சியாக வாழ முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சகல சத்தியத்துக்குள்ளும் பரிசுத்தாவி நம்மளை வழிநடத்தும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நாலேஜ், அறிவு. எதை பற்றின அறிவு? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து. இப்படி எல்லா வகையான நன்மையான காரியங்களையும் நாம் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளும் போது நம்ம கிடைக்கின்ற உண்மையும் இங்கே சொல்லி காமிச்சார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்முடைய வேதாம் சொல்லப்பட்ட முக்கியமான சட்டம். அப்போ நாம ஜெபத்துல பரிசுத்தாவை கேட்கணும், ஆனால் கேட்க வேண்டிய விதம் ஒன்று இருக்கு இல்லையா, அதை குறித்து ஒரு ரொம்ப அருமையான ஒரு ரெண்டு சட்டங்களை சொல்லியிருக்கார். அதையும் படிச்சுட்டு நம்ம அடுத்த ஒரு பாகத்துக்குள்ள கடந்து போகலாம். படிக்கலாமா? மார்க் 11:24. மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். பாத்தீங்களா, அப்போ நம்ம ஜெபத்துல பரிசுத்தாவிய தேவனே, எங்களுக்கு கொடுங்க தேவனே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய காரியத்துல நாம ரொம்ப உறுதியா விசுவாசமா இருக்கணும்ன்ற விஷயத்தை கூட இங்க சட்டம் எழுதி வச்சிருக்கார். இன்னொரு வசனம் படிக்கலாமா? யோவான் 15:7. யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்
கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாத்தீங்களா, நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை கட்டாயமா அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இது கேட்க வேண்டிய விதம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி சட்டங்களை தெளிவாக நாம பின்பற்றும் போது நமக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பிதாகிய தேவன் நிச்சயமா கொடுப்பன்னு சொல்லி காமிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதம் சொல்லும் போது தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவி. ஏன்னா பரிசுத்த ஆவி நமக்கு கிடைக்கும் போது தேவனுடைய ஆழங்களை புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக இந்த பூமியில மிகப்பெரிய சாட்சியாக வாழ முடியும். தேவனுடைய திட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அறிவுகள், நாலேஜ், பாவத்தை பற்றி, நீதியை பற்றி, நியாயத்தீர்ப்பு பற்றி, நமக்கு எல்லா நாலேஜையும் தேவனுடைய வல்லமையாக பரிசுத்தாவி கொடுத்துடும். அதே நேரத்தில் சகல சத்தியத்துக்குள்ளேயும் நம்மள தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்தாவி வழிநடத்தும். அப்போ நாம ஜபத்தில் பிதாகிய தேவன் கிட்ட பரிசுத்தாவை கேட்கும் போது அவர் பரிசுத்தாவியை அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுப்பன்ற ஒரு உறுதியும் நமக்கு சொல்லியிருக்காரு. படிக்கலாமா? பாருங்க, தீத்து 3:7. தீத்து 3:7, அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். பாத்தீங்களா, அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்தாவி நமக்கு கொடுக்கிற ஒரு உண்மையை கூட பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லி காமிச்சார். இப்போ நம்ம எல்லாரும் மனசுலயும் ஒரு கேள்வி வந்திருக்கும் அப்படின்னா, உலகத்துல வாழ்றதுக்கு நிறைய தேவைகள் இருக்குது, இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது, அப்போ அந்த தேவைகளை கேட்கக்கூடாதா? நம்முடைய விருப்பங்களை, எண்ணங்களை பிதாகிய தேவன்கிட்ட நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தெரியப்படுத்தக்கூடாதா? நம்முடைய ஆசைகளை சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லக்கூடிய சில எண்ணங்கள் வர்றது நியாயமான விஷயங்கள் தான். அப்போ அதற்குரிய சட்டம் என்ன அப்படின்ற ஒரு காரியத்தை கூட என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தெளிவாக வேதாமத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். சரிங்களா? வன்மக்குரிய சகோதர சோரிகளே, இந்த காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பேரபிள் மூலமாக, ஒரு ஊமை மூலமா ரொம்ப அருமையாக நம்ம விளக்கி காமிச்சிருக்கார். எந்த காரியத்தை குறித்து? நம்முடைய ஆசைகளை, எண்ணங்களை, தேவைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபத்தில் கேட்க கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணங்கள் வரும்போது அதற்குரிய சட்டங்களை தெளிவுபடுத்தார். படிக்கலாமா? Luke 12:16. Luke 12:16 முதல் அல்லாமலும் ஒரு ஊமை அவர்களுக்கு சொன்னார், ஐஸ்வர்யம் உள்ள ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறது இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாய் என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். பாத்தீங்களா, அந்த ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் எப்படி யோசிச்சான் ஒரு காரியங்கள்ல இங்க சொல்லி காமிச்சார். அப்போ அவருடைய எண்ணம் என்ன? அவருக்கு நல்லா சம்பாதிச்சிட்டாரு, அதை பத்திரப்படுத்தி வைக்கும் போது இந்த ஊமையை சொல்ல ஆரம்பிக்கிறார். சரிங்களா? தொடர்ந்து படிக்கலாமா? 20:7, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். பாத்தீங்களா, அப்போ அந்த ஐஸ்வர்யம் உள்ள மனுஷனை பார்த்து, இன்னைக்கு நைட்லயே உங்களுடைய ஜீவன் போயிடும்பா, அப்போ நீங்க சேமிச்சு வச்ச எல்லா பொருளும் யாருடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இல்லையா? அடுத்து படிங்க. 21:1, தேவனிடத்தில் ஐஸ்வர்யமானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பாத்தீங்களா, ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மூலமா கொடுத்துட்டார். முதல்ல நாம நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பின்பற்றி போகும்போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அதை கட்டாயமா நிறைவேற்றுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். இந்த இடத்துல என்ன நம்பிக்கை கொடுத்தான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துக்குள்ள எல்லாருமே எதை குடிக்கிறது, எதை சாப்பிடுறதுன்னு சொல்லக்கூடிய இந்த மாம்ச பிரகாரமா இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் தான் ஐஸ்வர்யம் சொல்லி நினைச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்படி நீங்க பண்ணாதீங்கன்றத முதல்ல சொல்லி காமிக்கிறார். தொடர்ந்து படிக்கலாமா? அதுலயே 30:30 படிங்க. Luke 12:30, இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார்.
பாத்தீங்களா? அப்போ இதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் தான் தேடி நாடி ஓடுறாங்க. ஆனா நல்லா கவனிங்க, இது எல்லாமே உங்களுக்கு தேவை அப்படின்றது பரமபிதாக்கு தெரியும் சொல்லி காமிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிதாகிய தேவனுக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த உலக பிரகாரம் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளும் நமக்கு தேவைன்றது அவருக்கும் தெரியுமா? மறுபடியும் படிங்க வசனத்தை. லூக்கா 12 அதிகாரம் 30 வசனம், இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். பாத்தீங்களா, அப்ப பிதாவுக்கு நல்லா தெரியும் அப்படின்ற உண்மை எங்க சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்படி தெரியும் போது நாம நம்பணும். என்ன நம்புறோம்? தேவனே, உங்களுக்கு எல்லாமே தெரியும், என்னுடைய தேவைகள் நீங்க அறிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லும் போது நம்முடைய செயல்பாடுகளும் சிந்தனைகளும் எதை நோக்கிதான் முன்னேறி போகணுன்ற ஒரு வார்த்தைய அதே பேரபல்ல அடுத்த வசனத்துல தெளிவா சொல்லிட்டாரு. படிக்கலாமா? 31 வசனம், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாத்தீங்களா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஒரு உண்மைய, ஒரு நம்பிக்கைய நம்ம கிட்ட விட்டு கொடுத்துட்டார் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவைகளையும் நம்ம தேவன்கிட்ட சொல்ல வேண்டான்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை. ஆனா என்ன பண்ண சொல்லிட்டாருன்னு சொல்லி நல்லா கவனிங்க. படிக்கலாமா? பாருங்க, பிலிப்பியர்ல 4 அதிகாரம் 6 வசனம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பாத்தீங்களா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திட்டார். நாம ஜெபத்துல பரிசுத்தாவியை கேட்கணுன்றத நம்முடைய ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். அப்படி பரிசுத்தாவியை நமக்கு கேட்கும் போது பரிசுத்தாவின் மூலமாக சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும்ன்றதை சொல்லி காமிச்சார். என்ன நன்மைகள்ன்ற உண்மையும் லிஸ்ட் போட்டு காமிச்சார். அப்போ நம்முடைய உலக பிரகாரமான தேவைகளை கேட்க வேண்டாமான்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி உள்ள வரும்போது, அதற்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா 12 அதிகாரத்தில் தெளிவான சட்டங்கள்ல தெளிவுபடுத்திட்டார். இப்போ நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றார் சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய எல்லா எண்ணங்களையும் எல்லா தேவைகளையும் உலக பிரகாரம் கூட எல்லா ஆசைகளையும் நீங்க தேவன்கிட்ட தெரியப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டார். அதுல எந்த தப்புமே கிடையாது. தெரியப்படுத்திட்டு நாம எப்படி இருக்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன்கிட்ட முழு விசுவாசத்தோடு இருக்கணும். என்ன மாதிரி விசுவாசத்தோடு இருக்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனே, இதெல்லாம் என்னுடைய எண்ணங்கள், இதெல்லாம் என்னுடைய விண்ணப்பங்கள், இதெல்லாம் என்னுடைய தேவைகள், ஆனால் உங்களுடைய சித்தம் என்னவோ அது மட்டும் நிறைவேற்றுங்க தேவனே. அப்படிதான் நாம் இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை கூட ரொம்ப அருமையாக விளக்கி காமிச்சிருக்காரு. படிக்கலாமா? பாருங்க, நீதிமொழிகள் 16 அதிகாரம் 3 வசனம். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 3 வசனம், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். பாத்தீங்களா, அப்போ நம்ம பிலிப்பியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற மாதிரியே இந்த நீதிமொழிகளை படிக்கும் போது நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் பிதாகிய தேவன்கிட்ட நீங்க கொடுத்துருங்க, சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அப்படி சொல்லிட்டு நாம எப்படி எதிர்பார்க்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனே, உம்முடைய சித்தம் என்னவோ அது நிறைவேற்றுங்க தேவனே. இப்படிதான் நம்முடைய ஜெபங்கள் ரொம்பவும் தாழ்மையா இருக்கணும்னு சொல்லி காமிக்கிறார். அதற்காக நம்முடைய எண்ணங்களை ஆசைகளை விருப்பங்களை சொல்லிட்டு, தேவனே நீங்க செய்யுங்க தேவனே, அப்படிலாம் தேவன்கிட்ட கட்டளை கொடுக்க கூடாது அப்படின்ற காரியங்களை ரொம்ப தெளிவா நம்முடைய வேதாம சட்டம் தெளிவுபடுத்துகின்றே. இந்த எண்ணங்களை சொல்லிட்டு உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் செய்யுங்கன்னு சொன்னார் இல்லையா, அதற்குரிய சட்டம் எங்க படிக்கலாமா? பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அருமையான ஒரு சூழ்நிலையில, ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இந்த சட்டத்தை தெளிவுபடுத்தி காமிச்சார். படிக்கலாமா? பாருங்க, மத்தேயு 26 அதிகாரம் 38 39 படிங்க. மத்தேயு 26 அதிகாரம் 38 வசனம் முதல், அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போல் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பாத்தீங்களா,
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியரா சட்டங்களை தெளிவுபடுத்திட்டார். என்ன தெளிவுபடுத்திட்டார்னா, அவர் உள்ளத்திலிருந்த எல்லா விதமான தேவைகளையும் ஆசைகளையும் எண்ணங்களையும் தேவன்கிட்ட தெரியப்படுத்திட்டு உம்முடைய சித்தம் என்னவோ அதை நிறைவேற்றுங்க தேவனே அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்போ அதே மாதிரிதான் இந்த உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நாம் என்ன பண்ணோம்னா, தேவன்கிட்ட தாராளமாக சந்தோஷமா தைரியமா தெரியப்படுத்தலாம், தெரியப்படுத்திட்டு உம்முடைய சித்தம் என்னவோ அதை நிறைவேற்றுங்க தேவனே அப்படின்னு சொல்லி நம்முடைய விண்ணப்பங்களை ஜபங்களை ஏறெடுக்கணுமே தவிர, பிதாகிய தேவனுக்கு நாம டைரக்ஷன் கொடுக்கிற மாதிரி ஆணையிடுற மாதிரி நம்முடைய ஜபங்கள் இருக்கக்கூடாத உண்மையும் சட்டத்தின் மூலமாக தெளிவுபடுத்தி காமிக்கிறான் விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நம்ம ஜபத்தில் பிரஸ்தாவை கேட்கணுன்ற தெளிவுபடுத்தி காமிச்சாரு, கேட்க வேண்டிய விதத்தையும் தெளிவுபடுத்தி காமிச்சாரு, உலக பிரகாரமான அந்த எண்ணங்களையும் ஆசைகளையும் தெளிவுபடுத்தணும் சொல்லி காமிச்சாரு. சொல்லி காமிச்சிட்டு இப்படி ஜெபம் பண்ண சொன்னார். சொல்லிட்டு இப்படி யார் ஜெபம் பண்ண கேட்பாரு, யார் ஜெபம் பண்ண கேட்க மாட்டாரு அப்படின்ற சட்டத்தையும் தெளிவுபடுத்த விரும்புறார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருடைய ஜெபத்தை பிதாகிய தேவன் கேட்பாரு, யாருடைய ஜெபத்தை பிதாகிய தேவன் கேட்க மாட்டாரு அப்படின்ற ரொம்ப முக்கியமான உண்மையை சொல்ல போறார். இது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில தெளிவாக புரிய வேண்டிய சட்டம். படிக்கலாமா? முதல்ல என்ன பண்ண போறோம்னா, யாருடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரு அப்படின்னு படிக்கலாம். நீதிமொழிகள் 28:9. நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவறுப்பானது. பாத்தீங்களா, அன்புக்குரிய சகோதரர்களே, வேதத்தை கேளாதபடிக்கு தம்முடைய செவியை விளக்குறவனுடைய ஜெபமும் அருவறுப்பானதுன்னு சொல்லி காமிச்சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல லா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. லானா தேவனுடைய சட்டங்கள். அப்போ தேவனுடைய சட்டங்கள் தெரியாம தன்னுடைய செவியை விளக்கினுடைய ஜபமும் அருவறுப்பானது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வசனங்கள்ல தமிழ்ல கொஞ்சம் அருமையா போட்டிருப்பாங்க புரிஞ்சுக்கிறதுக்காக, படிக்கலாம் மறுபடியும். நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவறுப்பானது. பாத்தீங்களா, வேதத்தை கேளாத படிக்கினா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருமே வேதத்தை படிச்சுட்டு வேதத்துக்குள்ள நல்லா தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தேவனை ஜெபிக்கிறோம். இப்படிதான் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவுடைய அன்பான பிள்ளைகள் செய்யறாங்க. ஆனால் இந்த வசனம் ரொம்ப பர்டிகுலரா ஒரு சட்டத்தை நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிக்க வைக்குது. என்ன சொல்றாரு சரி கவனிச்சிங்கன்னா, வேதத்தை கேளாத படிக்கின்னு சொல்றாரு. அப்ப வேதத்தை கேளாத படிக்கினா என்ன அர்த்தம் சொல்லி கவனிக்கும் போது, வேதத்துல என்ன இருக்கு நமக்கு தெரியணும். வேதத்துல என்ன இருக்குன்னா, பிதாவாகிய தேவன் யாரு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரு, அவருடைய திட்டம் என்ன, நாம ஏன் இந்த பூமியில இப்ப பிறந்திருக்கோம், பரலோக ராஜ்யத்தினுடைய வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, எப்படி பெற்றுக்கொள்ளலாம், அவருடைய ராஜ்யத்துக்கான சத்தியங்கள் என்ன, இரண்டாம் வருகைக்கான சத்தியங்கள் என்ன, உயிர்த்தெழுதலுக்குரிய சத்தியங்கள் என்ன, இப்படி அநேக சத்தியங்கள் வேதாமத்துக்குள்ளாக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படி வேதத்தை கேளாதபடிக்கு தேவனுடைய சிந்தனையை, அவருடைய மைண்டை, அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு யார் யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ அவங்களுடைய ஜபங்களை கட்டாயமா கேட்க மாட்டேன் உண்மையை சொல்லி காமிச்சிருக்காரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வேதாமத்துக்குள்ளாக பிதாவாகிய தேவனுடைய கம்ப்ளீட் திட்டங்கள் தெளிவா இருக்குது. இந்த திட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யாம அல்லது புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யாம இதை வசனங்களா மாத்திரம் நம்முடைய இருதயம் விரும்பின மாதிரி படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கட்டாயமா அவங்களுடைய ஜபத்தை கேட்க மாட்டாரு அப்படின்ற உண்மையை இங்க சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? இப்ப அடுத்த முக்கியமான பாயிண்ட், யாருடைய ஜபம் பாவமாகும். அடுத்த பாயிண்ட், யாருடைய ஜெபம் பாவமாக எண்ணப்படும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இன்னைக்கு உலகத்துக்குள்ள கிறிஸ்தவர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லவங்களும் இருக்கிறாங்க, தவறான பிள்ளைகளும் இருக்கிறாங்க, எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் வந்து இந்த வேதாமத்துக்குள்ள சட்டங்களை தெளிவுபடுத்திருக்கார், யாருடைய ஜெபத்தை நான் பாவமாக எண்ணுவேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கார். ஒரு சில சட்டங்களை படிக்கலாமா பாருங்க. சங்கீதம் 109:1 படிங்க. சங்கீதம் 109:1 முதல், நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதையும் துன்மார்க்கனுடைய வாயும் கவட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. கள்ள நாவினால் என்னோடு பேசுகிறார்கள், பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோடு போர் செய்கிறார்கள், என் சிநேகிதத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகிதத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும், சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. அவன் நியாயம் விசாரிக்கும் படும் போது குற்றவாளியாக கணவன், அவன் ஜெபம்
பார்த்தீங்களா, இது ரொம்ப அருமையான உண்மையான சத்தியம் இந்த வசனத்துக்குள்ள இருக்குது. அப்போ இந்த சங்கீதம் 109 சங்கீதம் 7 வசனம் மட்டும்தான் நமக்கு பதில். படிக்கலாமா மறுபடியும்? சங்கீதம் 109 சங்கீதம் 7 வசனம், அவன் நியாய விசாரிக்க வரும்போது குற்றவாளியாக கடவன், அவன் ஜெபம் பாவமாக கடவது. பாத்தீங்களா, அப்போ யாருடைய ஜெபம் பாவமாக எண்ணப்படும் சொல்லி பாத்தீங்கன்னா, மேலே 1-6 வரைக்கும் வசனங்களை படிச்சு பாத்தீங்கன்னா, யார் வந்து உண்மையான தாவீது மாதிரி இருக்கக்கூடிய உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக மாம்சத்தில் கூட எல்லா விதமான செயல்பாடுகளையும் செய்கிறாங்களோ, அப்படிப்பட்ட மாம்சத்துக்குரிய சிந்தனையோடு யார் யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ அவங்களுடைய ஜபத்தை கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார், அந்த ஜபம் பாவமாக என்னப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்தையும் சொல்லி காமிச்சார். அப்படின்னா மாம்சத்தின் அடிப்படையில் எல்லா செயல்பாடுகளையும் இந்த உலகத்தை ஏற்றபடி செய்துட்டு பிதாகிய தேவன்கிட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம ஜபிச்சோம்னா அந்த ஜபமும் பாவமாக என்னப்படும் உண்மையும் சட்டத்தையும் சொல்லி காமிச்சார். அன்புக்குரிய சகோதரர்களே, யார் ஜபத்தை அவர் கேட்பார்? அடுத்தது, அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நாளில் சில முக்கியமான சட்டங்களை பார்த்துட்டோம். ஜெபத்தில் என்ன கேட்கணும்னா பரிசுத்தாவை கேட்கணும். ஏன் கேட்கணும் அப்படின்னா, பரிசுத்தாவி தேவனுடைய ஆழங்களை நமக்கு புரிய வைக்கும். நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்காக பூமியில் சாட்சியாக வாழ முடியும். பரிசுத்தாவி சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை வழிநடத்தும். பரிசுத்தாவி பாவத்தை பற்றியும் நீதியை பற்றியும் நியாயத்திருப்பை பற்றியும் அறிவை நமக்கு கொடுக்கும். இப்படி பரிசுத்தாவை கேட்கும் போது எப்படி கேட்கணும்னா, ஜெபத்தில் நம்ம எதெல்லாம் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கணும். அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை நமக்குள்ள நிலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய விதத்தை குறித்து சொல்லி காமிச்சார். அடுத்து பார்த்தீங்கன்னா, உலக பிரகாரமான ஆசைகளை தேவைகளை எண்ணங்களை கேட்கக்கூடாதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை கட்டாயம் என்ன பண்ணலான்னா பிதாகிய தேவன்கிட்ட தெரியப்படுத்துங்க. அப்படி தெரியப்படுத்தும் போது நாம் எப்படி நம்முடைய சிந்தனைகளை இருதயங்களை வச்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனே இதெல்லாம் உங்ககிட்ட நாங்கள் சொல்லிட்டோம், உங்களுடைய சித்தம் என்னவோ அது நிறைவேற்றுங்க தேவனே. அப்படிதான் நம்முடைய இருதயம் இருக்கின்ற ஒரு உண்மையை கூட சொல்லி காமிச்சார் இல்லையா. அடுத்து என்ன பார்த்தோம், யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருடைய ஜெபத்தை, யார் வேதத்தை கேளாதபடிக்கு, வேதத்தை கேளாதபடிக்கு என்ன அர்த்தம்னா, வேதத்தில் பிதாகிய தேவனுடைய தெய்வீகமான திட்டங்கள் இருக்குது, சத்தியங்கள் இருக்குது, இதை தெரியாம யார் யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ அவங்க ஜெபத்தை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது அவருக்கு அருவறுப்பா இருக்குன்னு சொல்லி காமிச்சார் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா, யாருடைய ஜெபம் பாவமாக என்னப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் வந்து உலக பிரகாரமாக தாவீது மாறக்கூடிய உண்மையான சிநேகிதனை விரோதிக்கிறாங்களோ பகிக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக மாம்சத்தில் சதி செய்கிறாங்களோ அவங்களுடைய ஜெபங்களை என்ன பண்ணுவாரா, அது பாவமாக என்னப்படும் சொல்லி காமிச்சார் இல்லையா. அப்போ யார் ஜெபத்தை கேட்பார், ரொம்ப முக்கியமான பதில் இருக்குது. அப்படின்னா அந்த பதிலை கண்டுபிடிக்கணும்னா நாம் கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்கணும். அது வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். சத்திய வேத பாடத்தில் வழிநடத்திய நம்முடைய சகோதரருக்கு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாம் இந்த சத்தியத்தோடு இணைந்திருக்க தேவன் தாமே கிருபை செய்வராக. நாம் ஒரு பிரேயர் பண்ணி இந்த ஒரு கூடுகையை நாம் முடிக்கலாம். இந்த ஒரு கூடுகைக்கு முடிவாக நம்முடைய சகோதரர் தேவா அவர்கள் வந்து ஜெபத்தில் வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தி வருகிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமருக்கே சதா காலமும் துதிக்க நம்ம மகிமையடைக்கிறோம். தேவரீர் எங்களுடைய வாழ்நாட்களே தகப்பனே, கிருப்பையாக எங்களுக்கு இந்த ஒரு நாளை காண செய்து தேவரீர் உங்களுடைய சத்தங்களை கேட்க முடியாத ஒரு வாய்ப்பை கொடுத்த கிருப்பைக்காக நன்றி. தேவரீர் இந்த ஒரு நேரத்திலும் தகப்பனே, உலகத்தில் இருக்கக்கூடிய அநேகருக்கு மறைக்கப்பட்ட சத்தியங்களை தேவரீர் இப்பொழுதும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற உங்களுடைய மற்றெல்லா கிருப்பைக்காக நன்றி தகப்பனே. இந்த ஒரு நாளிலும் ரட்சிப்பின் திட்டத்தை குறித்தான காரியங்களை தகப்புனே எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வரக்கூடிய நாட்களும் தகப்புனே சத்தியங்களை தகப்பி நாங்கள் இன்னும் ஆர்வமாக கேட்கவும் ஏற்ற ஞானத்தையும் வாஞ்சியும் கொடுத்து தேவன் தாமே எங்கள் செய்கைகளை கிறிஸ்துக்குள்ளாக வழிநடத்தப்பட எங்களை பரிசுத்தாவையும் கொண்டு எங்கள் வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி முடிகிறோம். தகப்புனே மீதமுள்ள ஒவ்வொரு காரியங்களும் தேவையை அறிந்திருக்கிறேன் தகப்புனே. வரக்கூடிய நாட்களிலும் தகப்புனே கிறிஸ்துவைப் போல தகப்புனே நாங்கள் அவருடைய அடிச்சல்கள் பின்பு நடக்க தேவன் தாமே கிருபை செய்யுங்க. தகப்புனே இந்த ஒரு கூட்டத்தின் தொடக்கம் முதல் முடிவரை கூட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் கருத்துக்களாக ஒப்புக்கிறோம். நீரை பொருட்படுத்த வளர்ந்து கொள்ளுங்க. இந்த ஒரு தாழ்மை விண்ணப்பத்தை எங்கள் கர்த்தரும் அர்ச்சகர் மீப்பெருமாறிக்கிறேன் அங்கே நபராக இயேசு கிறிஸ்துமன் ஜெபங்கள் எடுக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன்.